எனக்கு கவனி, எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு எழு, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் கியூபின் மதிப்பை காண்க. இஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ், தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப். இது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு இது என்னது, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப். சொல்லுமா இடத்துல நல்லா கவனிக்கணும், y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1/x. x இருக்கிற இடத்துல x தான், ஆனா y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 1/x. பாரு நல்லா பாரு, புரியுது புரியல, அதனாலதான் பாரு x cube plus 1/x cube அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க x க்கு x y-க்கு 1/x, x equal to x தான். அடுத்தது y equal to 1/x. அப்ப இந்த ஐடென்டிட்டிய நம்ம மாத்தி எழுதிக்கலாமா, x cube plus 1/x cube equal to x plus 1/x the whole cube, whole cube minus 3 into x into இந்த y இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1/x. வெரி குட் ஜனனி, நல்ல பிள்ளை, அழகா சொன்னா, 3 into x into 1/x, y இருக்கிற இடத்துல 1/x போடணும். அதே மாதிரி into x plus y இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1/x. முதல்ல இப்படி எழுதிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு தடவை நீ இத கத்துக்கிட்டீனா இத ஒவ்வொரு தடவையும் எழுதி பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா சரியில்லையா, இப்ப கவனிங்க நல்லா, ஆக்சுவலா இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாயிலேயே கணக்கு போட்டி தேர்வுகள் எல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம எல்லாம் நிறைய ஸ்டெப் எல்லாம் செஞ்செல்லாம் போடக்கூடாது. x plus 1/x என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5, 5 கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது, 5 கியூப், 5 கியூப் என்ன வேல்யூ எனக்கு தெரியும், 125. வெரி குட் ஜனனி, கிளாப் பண்ணுங்க. x plus 1/x சப்ஸ்டிட்யூட் பண்ண 125 எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு 5, 3 5 சார் 15, அப்போ 125 மைனஸ் 15, 125 கழித்தல் 15. ஒவ்வொரு கணக்குக்கும் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, முதல் ஒரு கணக்கு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கணக்குக்கு எழுதும் போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை மட்டும் எழுதிக்கலாம் சரியாடா தானே. இப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ்ல என்னது, மைனஸ் 3 இன்டு 5 எவ்வளவு, 125. அதுவும் சொல்லியிருக்கேன், 25 தெரியும், 25 பெருக்கல் 5, இதுவும் பாஸ்டா போட்டுக்கலாம், என்னது 2 5 10. எந்த இலக்கத்தை பெருக்கிறோம், 10 இலக்கம், 10 எந்த பிளேஸ், 10th பிளேஸ், புரியுது, 10th பிளேஸ், கரெக்டா கரெக்ட் இல்லையா. அப்ப என்ன பண்ணும், ஒரு 0 போடணும். அடுத்தது 10க்கு அப்புறம் என்ன போட்டுக்கணும், ஒரு 0, 2 5 10, 10 இலக்கத்தை பெருக்கிறதுனால ஒரு 0 போடணும் இல்லையா. 2க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்கு, அதனால ஒரு 0 போட்டுக்கிட்டோம். 5 25 125. இல்ல மிஸ் எனக்கு ரெகுலர் மெத்தடே தெரியும்னால அதுல போடும் சரியா. அடுத்தது மைனஸ் 3 5 15. அப்ப என்ன ஆன்சரு, 115. சரியாடா, புரியுதா புரியுது. இப்ப பாரு இன்னொரு கணக்கு, இப்போ போட்டி தேர்வுக்கு போறோம்,
இப்போ நம்ம செய்யணும், சின்ன இடமா தான் இருக்கும், சின்ன காலத்தில் செய்யணும். நமக்கு இப்போ இது ஐடென்டிட்டி தெரியும். அந்த ஐடென்டிட்டி மட்டும் உனக்கு புரிதலுக்காக நான் முதல் எழுதுறேன், நல்லா கவனி. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ். இதை மட்டும் ரஃப் கால்குலேட் எழுதி டக்குன்னு போட்டுக்கலாம். எவ்வளவு? ஃபோர் கியூப், நாலு கியூப். நாலு கியூப் எவ்வளவு? நாலு கியூபுக்கு அப்பதான் நன்னா வந்து பதினாறு தெரியும். பதினாறு பெருக்கல் என்னது? நாலு. பைத்தாங்க நாற்பது, ஆறு நாங்க இருபத்தி நாலு. ரெடி? ஒரு நாள் நாலு ஜீரோ. எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். சரியா சரியில்லையா ராகனே? இப்போ இது என்னது? அறுபத்தி நாலு இல்லையா? ரொம்ப முடியலையா? கட்டம் போட்டு செய்யலாம். செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா சொல்லி கொடுக்கலையா? நான் என்னது இங்க பத்து ஆறு, இங்க என்னது? நாலு. நாலு பத்து நாலாறு இருபத்தி நாலு. அப்ப எவ்வளவு வருது? அறுபத்தி நாலு. நிறைய மொழி சொல்லியிருக்கு. சரியா சரியில்லையாடா கண்ணு? அப்ப இது இதெல்லாம் என்னது? முயற்சி செய்யும் மாணவர்களுக்காக. இது என்னது? அறுபத்தி நாலு மைனஸ் முன்னாங்க எவ்வளவு? பன்னெண்டு. எவ்வளவு ஆன்சர்? எளிமையா இருக்குதா இல்லையாடா கண்ணு?